ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். லூக்கா 12:36. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம், கல்யாணத்திலிருந்து தன் எஜமான் வரும்போது எப்பொழுது கதவை தட்டுவார் என்று ஆமென் காத்திருக்க வேண்டுமா? கதவை திறக்கும்படி. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் வரப்போகிறார். ஆமென். அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நாம் கதவை திறக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டுகிறார். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவனோடு கூட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு சொன்னாரே, அந்த வசனத்தின்படி பிரியமானவர்களே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது எஜமான் வருவார் என்று காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, காத்திருக்கிற ஆமென் மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென். எப்பொழுது நம்முடைய ராஜா வருவார் என்று, எப்பொழுது இயேசு வருவார் என்று அவருக்காக ஆமென் இயேசுவே வாரும் மாறனாதா என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்காக நம்முடைய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் ஆமென் இயேசு வரும்போது ஆமென் நம் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலைமையாக இருப்போம். 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆமென். 5 பேர் ஆண்டவரோடு கூட கடந்து சென்றார்கள் மணவாளனோடு. பிரியமானவர்களே, நாம் இப்படி இருக்கிறோம். ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வருகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.